السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهுடைய பெருங்கிருபையால் இன்று இறைதூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கட்டத்தை, அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நிலை எப்படியான ஒரு நிலையில் அவருடைய மரணம் இருந்தன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் அவ்வளவு பெரிய பணியாற்றி இருக்கிறார். யா ஐயுஹல் முதஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக சீராவுடைய ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, கும் ஃபஅன்ஸிர், எழுந்து எச்சரிக்கை செய்வீராக என்று சொன்ன ஒரு வார்த்தை. அன்று எழுந்தவர் தான் அந்த தூதர். 23 ஆண்டு காலம் அப்படியாக பம்பரமாக சொல்லின்றிருக்கிறார். ஒரு பெரிய சுகத்தை அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிச்சது இல்லை. அவ்வளவு நெருக்கடி. அவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அவ்வளவு நெருக்கடிகள், அத்துணை போர்க்களங்கள். எப்படி இந்த மனுஷன் 23 ஆண்டு காலம் இத்தனை மனைவியோடு உலகத்தினுடைய எந்த பெரிய இன்பத்தையும் சுவைக்காமல், ஒரு நல்ல உணவு சாப்பிட்டதாக இல்லை, அவர்கள் வயிறு முட்டு சாப்பிட்டதாக வரலாற்றை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்களுடைய பணியில் எந்த தொய்வும் இல்லை. அதுதான், ஒரு நாள் கூட அவர்கள் சோர்ந்து அமர்ந்ததில்லை. அப்படி இறைத்துவதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தோடு பயணித்தார்கள் என்று சொன்னால் ஈமானிய உறுதி அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் மீது அவ்வளவு நம்பிக்கை, இறைவதும் குர்ஆனின் மீது அவ்வளவு நம்பிக்கை அந்த தூதருக்கு. முதல்ல அவர் நம்பணும் இல்லை, அவருக்கு வந்த வேதத்தை ஆமன ரசூலு பீமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கு அல்லாஹ் சொல்றாள். அவருக்கு இறக்கப்பட்டதை அந்த தூதர் விசுவாசம் கொண்டார். முதல்ல அவர் விசுவாசம் கொண்டதுனால தான் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்கிற காரணத்தால் தான் அல்லாஹ் சொல்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் அவர்கள் இசையோடு தன்னுடைய பணியை சந்தோஷமாக நிறைவேற்றினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று இதில் நம்ம சொன்னோம், கடைசி ஹஜ் ஹஜ்ஜத்துல் விதா, ஹிஜ்ரி 10 ஆண்டு அந்த பயணம் நடைபெறுகிறது. ரமதான் மாதமே புறப்பட்டுட்டாங்க அவர்கள். துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்புகிறார். ஹிஜ்ரி 11 ஆண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், 10 ஆண்டு மக்காவுல ஹஜ் செஞ்சுட்டு அவர்கள் திரும்பி போறாங்க. துல்ஹஜ் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். அப்படியானால் 2 மாதங்கள் தான் அவர்கள் அதற்கு பிறகு ஹயாத்தா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரி 10 ஆண்டுல ரமதான் மாதம் வந்தது பாருங்க, அப்போ ஒவ்வொரு தடையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃத்திகாப் இருப்பாங்க. நம்மள மாதிரி 3 நாள், 2 நாள், 1 நாள் பரக்கத்துக்கு அப்படிலாம் இல்லை, 10 நாள் காமிலா இருப்பாங்க. 10 நாள் ஒரு வியாபாரி என்கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் 10 நாள் இஃத்திகாப் இருக்கிறேன்னு ஆசைப்படுறேன், ஆனா கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கலாமா? போன்ல தான் அவருடைய வியாபாரம், எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு தானே வரணும்னு சொல்லி இருக்குது. அங்க தொடர்பு வர, துனியாவுடைய தொடர்பு வரக்கூடாது. 10 நாள் பள்ளிவாசல்ல எனக்கு தெரிஞ்சதுன்னா மொபைலை கூட மனைவிட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். யாத்திகாப் இருக்கு, மொபைல் வந்து நமக்கு துனியாவுடைய தாழ்வுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு சாதனம். நான் கூட நினைக்கிறது தொழுகைக்கு வரும்போது இதையே தூக்கிட்டு வர்றோம். நிறைய பேர் தொழுக முடிஞ்சோன்னே அஸ்தகஃபிருல்லாஹ்னு சொல்றதுக்கு பதிலாக தொழுக முடிஞ்சோன்னு எப்படி பார்ப்பான், பரபரப்பாக பார்ப்பான், என்ன வந்துட்டு போத, என்ன மெசேஜ் வரப்போகுது, என்ன வந்துடப்போகுது. நீ தொழுக முடிஞ்சது இஸ்திகஃபார் செய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் வாங்கினே அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் இந்த எழுதி போட்டிருக்கு பாருங்க. இந்த எவ்வளவு ஓதுனாங்க, நமக்கு அதுக்கு இல்லைக்கு பொறுமை இல்லை. உடனே சலாம் வாங்கினோடனே அவ்வளோ உடனே மொபைல் எடுத்து என்ன அவ்வளோ அரசு அவசரம் வந்துடப்போகுது. அப்போ இது ஒரு துனியா, நமக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். 10 நாள் யாத்திகாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தொடர்பையும் அறுத்துட்டு பள்ளிக்குள்ள வந்து இருந்துக்கிறோம். ஆனா அவர்கள் மரணிக்கிற அந்த காலத்தில் வந்த கடைசி ரமதான்ல 20 நாள் யாத்திகாப் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. எல்லாம் வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிக்க போகிறோம் என்பதை சின்ன சின்ன அறிவிப்புகள் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி
ஒவ்வொரு வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தௌறு கொடுத்துருவாங்க. எப்படி ஹாஃபிதுகள் தொலை வைக்கிறதுக்காண்டி தௌறு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தௌறு கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அந்த கடைசி ஹிஜிரி 10 ஆண்டு வந்தது பாருங்க, அந்த ரமலானில் மட்டும் 2 முறைகள் குர்ஆனை தௌறு கொடுத்தாங்க. தௌறு கொடுத்தாங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஓதுறதுக்கு அரபியில் தௌறுன்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை தடவை? 2 முறை ஓதி காமித்தார். அதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க, உங்களுடைய ஹயாத்தில் ரமதானில் முழு குர்ஆன முடிச்சிருங்க, முழு குர்ஆன ஓதி முடிச்சிருங்க, ஒரு கத்துமாவது முடிச்சிருங்க, ஒரு கத்து முழு குர்ஆனாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க. குறைந்தபட்சம் நிறைய 3, 4, 5 வரைக்கும் கத்தும் பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒரு கத்துமாவது முடிச்சிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ரமதான் 2 கத்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட குர்ஆனை ஓதி சரி செய்து கொண்டார்கள். இது நடந்தது. அடுத்தது அந்த ஹிஜ்ஜத்துல் விதால வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இன்னி லஅதிரி லஅல்லி லஅல்காகும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃப் அபதா அப்படினாங்க. இன்றைய நாள் இந்த புனிதமான இடத்துல இந்த ஆண்டு சந்தித்தது மாதிரி அடுத்த ஆண்டு நான் சந்திக்க மாட்டேன், வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி ஜமரத்துல அக்கபால 3 தொட்டி இருக்குல்ல, ஜமரத்துல அக்கபா, ஜமரத்துல ஓஸ்தா, ஜமரத்து சுகரா, 3 தொட்டி மினாவுல இருக்குது கல்லறையின, 7 7 7 கல்லு, 11 12 13 10 அன்னைக்கு 1 தொட்டியில் மட்டும்தான் கல்லறைவாங்க 7 கல். ஆனால் 11 12 13 அல்லது 12வது நிறுத்தி கொள்ளுதல், 3 3 கல்லு, 3 வேளை 21 கல் வீசணும் ஒவ்வொரு தொட்டியிலையும். அந்த இடத்துக்கு பேர் ஜமரான்னு சொல்லுவாங்க. அந்த ஜமரத்தில் அக்கபா கிட்டண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்கிட்ட இருந்து நீங்க ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்க, நான் எப்படி ஹஜ்ஜி செஞ்சனோ அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு மத்தியில் ஹயாத்தா இருப்பனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, அதுவே சஹாபாக்களுக்கு ஒரு பதஷ்டத்தை கொடுத்துச்சு, ஒரு வகையான கவலையை கொடுத்துச்சு. நம்மளை விட்டு ரசூலுல்லாஹ் பிரிஞ்சிருவாங்களோ அப்படி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நஸ்ரை இறக்கினான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا وسبح بحمد ربك واستغفر إنه كان توابا இந்த வசனம் இறக்கப்பட்ட நேரத்தில் இப்னு அப்பாஸ் மட்டும்தாங்க சரியா புரிந்து கொண்டார்கள் இந்த வசனத்துக்கு விளக்கத்தை. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, மக்கா வெற்றி அல்லாஹ் அதனால இந்த வசனத்தை இறக்கியிருக்கா, இதா ஜஸ்ருல்லாஹி வல் ஃபத், உங்களுக்கு அந்த வெற்றி உதவி வந்து விட்டால், இதா ஜஸ்ருல்லாஹி வல் ஃபத் உரை தன்னா செய்து குழுவின வீதியில் அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைஞ்சிருவாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க. எது குழுவின வீதி இல்லா அஃப்வாஜா, சப்ய நீங்க அல்லாவை துதி செய்யுங்க, பிஹம்தி ரப்பிக்க அவனுடைய ரப்பை புகழ்ந்து அவனை துதி செய்யுங்க, இன்னஹு கான தவ்வாபா அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை இறங்கினவுடனே எல்லா சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க, மகிழ்ச்சி வெற்றி வந்துடுச்சுன்னா அல்லாஹுக்கு நீங்க தஸ்பீ செய்யுங்க புகழுங்க அப்படின்னு தான் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்னு அப்பாஸ் மட்டும் எப்படி புரிஞ்சாங்க தெரியுமா? அழுதுட்டாங்க இந்த வசனத்தை கேட்டவன். இதாஜா நஸ்ருல்லா இவல் ஃபத்ஹ வரைத்தன்னா சயதுஹுலூன ஃபீதி இல்லா அஃவாஜாங்கும் போது எல்லாம் சந்தோஷமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மக்கா வெற்றி கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, சந்தோஷம் தானே இது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அழுகிறாங்க, லிமாதா யபுக்கியா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ஏன் அழுகிறீங்க? அப்ப சொன்னாங்க, எனக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு அந்த தஃப்சீருடைய ஃபஹ்மை அல்லாஹ் கொடுத்தான், விளக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞானத்தை கொடுத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினால அவங்களுக்கு ஞானம் எப்படி வருது பாருங்க. இந்த வசனத்தை நான் உற்று நோக்கிற பொழுது நான் புரிந்து கொண்டேன், இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம விட்டு விரைவா மரணிச்சிருவாங்க போல தெரியுது, நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க போல தெரியுது அப்படின்னு நான் உணர்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கிறாங்க பாருங்க, இறைத்துதர் நம்மளை விட்டு போயிருவாங்க போல தெரியுது. அதே தான் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த ஆண்டு நம்மை விட்டு இல்லாமல் அவர்கள் மறைந்து விட்டார். அந்த அளவுக்கு இதை கூட நீங்கள் புகாரியில் 4969வது ஹதீஸாக புகாரியில் பார்க்குறான். இதாஜா நஸ்ருல்லாஹிக்கு இப்னு அப்பாஸ் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு தான் சஹாபாக்கள்லாம் இப்னு அப்பாஸ் எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ பெரிய ஆலிம், தஃப்சீருடைய விளக்கத்தை எவ்வளோ நுணுக்கமாக புரிஞ்சிருக்காங்க, நம்ம மேலோட்டமாக புரிஞ்சிருந்தோமே, அவங்க உள்ரங்கமாக புரிஞ்சிருந்திருக்கிறாங்களே என்று விளங்கி கொண்டோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ஆண்டு, இதெல்லாம் மரணத்துக்கு முன்னாடி உண்டான அறிகுறிகளை வரிசையா சொல்லிட்டே வர, அந்த ஆண்டு தான் உஹத் போர்ல ஷஹீதாக்கப்பட்டவங்க. முதல்ல என்ன சட்டம் தெரியுமா? உஹத், இப்ப பொதுவா ஷஹீத் ஆகிட்டாங்கன்னா அவங்களை குளிப்பாட்டக்கூடாது, அவங்கள தொலை வைக்க கூடாது, அவங்க எங்கிற ஷஹீத் ஆனாங்களோ அந்த இடத்துல அடக்கிடணும். இதுதான் சுஹதாக்களுக்கு உண்டான சட்டம். எங்கிற ஷஹீத் ஆனாங்களோ அங்கேயே அடைக்கிறணும், அதே ஆடையில் அடக்கணும், கஃபன் கூட போடக்கூடாது, அதே ரத்தம் தோய்ந்த ஆடையோடு அடக்கப்படணும். நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹீதுகளுக்கு ரத்தக்கரையோடு அந்த ஆடையோடு அடக்குங்க. அந்த மாலை நாளை மறுமையில் அவர் எந்திரிக்கும் போது ரத்தம் சொட்டும் அதுல இருந்து, ஆனா ரத்த வாடை வராது. ரத்த வாடைக்குன்னு ஒரு கவிச்சு வாடை இருக்குது, அது வராது, கஸ்தூரி வாடை வந்து கொண்டிருக்கும். ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம், அதுல இருந்து கஸ்தூரி வாடை வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சுகதாக்கள் வருவாங்க, யாவா நீ சொன்னதுனால நாங்கள் உயிர் தியாகம் பண்ணோண்டு ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாஹ்வுடைய அந்த மக்காமில வந்து நிப்பாங்க சுகதாக்கள். அப்ப அல்லாஹ் சொல்வா, நீ ஊருக்காக உலகத்துக்காக உன்னை தியாகி என்று சொல்வதற்காக வேண்டி நீ ஷஹீதானா, எனக்கு பிடிச்சி நரகத்துல தூக்கி போடு என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அவ்வளவு பெரிய ஷஹீத கூட, ஏனென்றால் அவர் துனியாவுக்காக வேண்டி ஷஹாதத்துல ஈடுபட்டார். எல்லாரும் தியாகின்னு சொல்ல அதான் சொல்லி முடிச்சாச்சே, உன்னை தியாகின்னு உலகத்தில் சொல்லிட்டாங்களே. அப்போ தியாகத்துல செய்வதில் கூட இக்லாசோடு செய்கிற பொழுது அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரத்தம் கஸ்தூரி வாடையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதே மாதிரி தான் உஹத் போர்க்களத்தில் ஷஹீதானவர்களை அதே ஆடையில அப்படி எப்படி அடக்கிட்டாங்க, அந்த தொலை வைக்காம அடக்கப்பட்டன. அதுக்கப்புறம் தான் சட்டம் மாற்றப்பட்டது, ஷஹீதுகளுக்கும் தொலை வைக்க வேண்டும் என்கிற சட்டம். எப்போ மாற்றப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி கட்டத்தில் சஃபர் மாதம், இங்கிருந்து ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட்டாங்க, முஹர்ரம் சஃபர் ரபீல் அவ்வளோ 12 மரணிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள மாதத்தில் உஹது, இன்னைக்கு உஹது ஷஹதாக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, யார் ஹம்சா அவங்கெல்லாம் அடக்க, முஸ்அப் இப்னு உமாயிர் ரழியல்லாஹு அன்ஹுமா வரதாஹுமா அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் சுஹதாக்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, இன்னி ஃபரத்துலக்கும் வன ஷஹீதுன் அலைக்கும் ஓ இன்னி வல்லாஹி ல அன்ஸுரு இல ஹவுதில் ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க எங்களை விட முந்தி போயிட்டீங்க, நான் உங்களுக்கு, நீங்கள் ஷஹீத் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறான், நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் இங்கிருந்து பார்க்கிறேன், எனது ஹவுதை பார்க்கிறேன், இப்பொழுது பார்க்கிறேன். ஹவுதுல் கௌசர் திடாகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், இன்ன அத்வைனா கில் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க உன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுவல் அபித்தர் அப்படின்னு சொல்கிறான. அந்த கௌசர் என்கிற திடாகம், அதில் தண்ணீர் குடிப்பதற்குண்டே ஒரு நசீபு வேணுங்க அல்லாஹ், அந்த நசீபை நமக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்கிற திடாகத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்கிற நசீபுள்ளவர்கள் பாக்கியசாலிகள், எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர்கள் உலகத்துல வாழுகிற பொழுது இஸ்லாத்துக்கு வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க, அவர்கள்லாம் நீங்க விட்டுருங்க, அவர்கள்லாம் உங்க தோழர்கள் அல்ல, நீங்க மூத்தா போனப்புறம் அவர்கள் செய்த அநியாயங்கள் எத்தனையோ இருக்கிறது என்று சொல்லப்படுமே. அந்த நேரத்துல எனக்கு ஹவுதுல் கௌசர் திடாகத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கரத்தால் தண்ணி குடிக்கிற வாய்ப்பு நசீபு கிடைக்கிறது என்றால் அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சூரியன் கைக்கு 8 தூரத்துல இருக்குங்க, அவ்வளவு தூரத்துக்கு தாகம் வரும், அந்த கௌசர்ல இருந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன்னா அதுக்கு தாகமே வராது. அவ்வளவு பரக்கத் பொருந்திய ஒரு திடாகம், அதுல இருந்து நமக்கு கிடைக்கணும் தண்ணீர் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கரத்தால். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்னுடைய ஹவுதுல் கௌசர் திடாகத்தை, இப்பொழுது நான் பார்க்கிறேன், இந்த தெரியுது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுகிறது, ஒயின் அஃபைத்து மஃபாத்திய கஸாயின் அர்த், இந்த உலகத்துடைய அத்துணை கஸானாக்களும் என்னுடைய கரத்தில் ஒப்ப, என்னுடைய அதனுடைய திறவுகள் என்னிடத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன, பூமியினுடைய அனைத்து கஸானாக்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும், தோழர்களே சகோதரர்களே, நான் உங்க விஷயத்தில் நீங்க இணை கருப்பீர்ப்பீர்கள் என்று நான் ஒரு காலமும் சந்தேகப்படவே மாட்டேன். எனக்கு பிறகு நீங்க சிறுக்கு செஞ்சிடும் நான் என்னவே இல்லை, ஆனா நான் பயப்படுறேன் உங்கள் விஷயத்தில், எனக்கு என்ன பயம் இருக்கு தெரியுமா, இப்போ வரைக்கும் பயப்படுறேன்,
உங்களுக்குள் ஒருவருக்கு ஒரு அடித்துக் கொள்வீர்களோ என்பதைத்தான் நான் கவலைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கே ரொம்ப கவலைப்பட்டான். நீங்க சிறுக்கு செய்வீங்கன்னு நான் நினைக்கல, ஆனா தௌஹீத்வாதிகளை அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு உழுவீங்களோடு நான் கவலைப்படுறேன்டாங்க. இன்னைக்கு நடக்கதா இல்லையா? ஏகத்துவங்கிறோம், ஒரே குர்ஆன், ஒரே சுன்னா, ஒரே நபி, ஒரே பிறை, எல்லாம் சரிப்பா, ஆனா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் அவன் பிடிக்கணுங்கிற அவன் அப்படியே கொடுத்தன அவன் அப்படியே முழுசா சாப்பிட்டுருவான். அப்படி அந்த அளவுக்கு வெறுப்பு, அந்த அளவுக்கு வெறித்தனம். குத்திக்கிட்டு உள்றாங்க, அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. ஆனா கேட்டனா நாங்க எல்லாம் தௌஹீத்வாதி. என்னப்பா தௌஹீத்வாதி? தௌஹீத்வாதியா அல்லது தௌஹீத் வியாதியா அப்படி சொல்ற அளவுக்கு ஆகிட்டு பார்த்தீங்களா? ருசுலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க, நான் கவலைப்படுறேன். நீங்க சிறுக்கு செய்ய மாட்டீங்க, தர்காக்கு போயிட மாட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ள நீங்க அடித்து கொன்று சாவீங்க, அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். கடைசி நேரத்தில் ருசுலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு கவலை கொடுத்தது. சஹீஹ் புகாரியில 1344 ஹதீஸாக இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. படிக்கிறது மட்டுமல்ல, நம்மளை மாத்திக்கொள்வோம். எல்லாத்திட்டையும் இணக்கமா போங்க, கொள்கையில விட்டு கொடுக்குறேன். எனக்கு என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர், இணக்கமா போறதுண்டா அகீதாவை விட்டு கொடுக்கறது இல்ல, அது என்னுடைய உயிர் போனாலும் அகீதாவை விட்டு கொடுக்க மாட்டேன், உறுதி அறிங்க. அதுல என்னுடைய சகோதரனை நான் வந்து இணக்கமா போனுங்கிறதுக்காக கொள்கையில விட்டு கொடுக்கறது. கொள்கை என்ன? எங்க வாப்பா விட்டு சொத்தாது, என்னோட ரப்புட அத்தீனு ஹாலிசில் இல்லா அஸ்வஜல், அல்லாவுக்கு சொந்தமானதுங்க இந்த மார்க்கம். அதுல கொள்கையில விட்டு கொடுக்கறது அல்ல, அதுல சமரசம் அல்ல. எதில் நம்ம மார்க்க சமரசம் செய்ய சொல்றதோ அதில சமரசம் பண்ணிக்கலாம். கொள்கை வேற, ஆனால் நட்பு சகோதரத்துவம் அதை விட்டு கொடுத்துடாதீங்க. உன்னுடைய சகோதரன் அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தா உனக்கு ரத்தம் கொதிக்க வேண்டும், குறைந்தபட்சம் அவனுக்கு அவனை துஆ செய்கிற மனசு வர வேண்டும். அவனோட நீ அன்பு காணல். ஏனென்றால் கண்மணி நாயகம் மூத்தாப்போது கடைசியா இதைத்தான் பயந்தாங்க, என்னுடைய தோழர்கள் அடித்துக்கிட்டு சாவாங்களோன்னு நான் கவலைப்படுகிறேன். ரசூலுல்லாவை கவலையில் ஆழ்த்திய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்முடைய நடைமுறையில என்னுடைய வாழ்க்கையில நடக்குதுண்டா? நம்ம நசீவு கட்டவன் பார்த்தீங்களா, அதனால நம்மளை மாத்திக்கிறோம். இது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி அல்லாவுடைய இதை முடிச்சுட்டு உஹதை முடிச்சுட்டு தொலை வைக்கிறாங்க. ஜனாசா அடக்கப்பட்டு முடிஞ்சு எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஹிஜிரி 10ஆம் ஆண்டு கடைசியில் 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் அந்த ஷொஹதாக்கு தொலை வச்சாங்க. அதிலிருந்தா சட்டம் எடுக்கப்படுகிறது, ஷஹீதுகளுக்கு தொலை வைத்து அடக்க வேண்டும், சட்டம் எடுத்துட்டாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கியா, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, பக்கியா என்கிற ஒரு பொது மையவாடி, பழைய காலத்து மையவாடி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி உள்ள மையவாடி. அந்த கபரஸ்தானுக்கு போனாங்க, பக்கியாக்கு போனாங்க. உம்ராவுக்கு போறவங்க, மதீனாவுக்கு போறவங்க அந்த பக்கியாக்கு போயிருப்பாங்க. அந்த பக்கியாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபூர் வாசிகளே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, நாங்க அடுத்து உங்கள்கிட்ட வந்து சேருவோம் என்றெல்லாம் இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பா முடிக்கிறாங்க. ஒரு குறை வைக்கல. ஒரு நாள் ஹிஜிரி 11ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை ஒரு ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. பொதுவான ஒரு மனிதர் மூத்து அதில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துட்டு பக்கியாவுக்கு போனாங்க, அங்கே தான் அடக்கப்பட்டன. அடைக்கி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஆயிஷா நாகிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா நாகியை பார்த்து எப்படி சொன்னாங்க, வரசா அப்படின்னாங்க, வரசா அப்படின்னாங்க. வரசாங்கன்னா எனது தலையேன்னு அர்த்தம். அரபியில் அந்த வாங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு தனி சட்டமே இருக்கிறது இலக்கணத்தில். வா ரசா அப்படின்னா எனது தலையேன்னு அர்த்தம் அல்ல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தலைவலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அரபியில் வா ரசா அப்படிம்பா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதே, ரொம்ப தலைவலிக்குதே அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகம் அவங்களுக்கும் தலைவலிக்குதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கும் தலைவலிக்கிறா, லவ் மித்தி கபிலி ஒத்த கசல் திக்கி ஒ கஃபன் திக்கி சும்ம சல்லை அலைக்கி ஒத்த ஃபன் திக்கி. இவ்வளோ வார்த்தை சொன்னாங்க. ஆயிஷாவே ஒரு கால் எனக்கு முன்னாடி ஆயிஷா நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, உங்களை நானே குளிப்பாட்டி நானே உங்களுக்கு கஃனிட்டு நானே உங்களுக்கு தொலை வைத்து நானே கபரில் அடக்குவேன் அப்படின்னாங்க. இப்படி நம்ம மனைவி கிட்ட சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு போய் நீ எனக்கு முன்னாடி மூத்தா போயிட்டா நானே உன்னை குளிப்பாட்டி நானே உன்னை இது பண்ணி அடக்குவேன்னு சொன்னேன். புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு ஆசை, நான் மூத்தா போயிட்டா வேற கல்யாணம் முடிக்கத்தானே, என்ன சாவடிக்கண்டா இருங்க. ஆனா ஆயிஷா நாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றாங்க,
இதுல இருந்து நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது பாருங்க. இதுல ஒரு சட்டத்தை நமக்கு சொல்றதுக்காக காட்டி தர்றதுக்காக இப்படி சொல்றாங்க. என்ன சட்டம்னா, ஒரு மனைவி மூத்தாகி விட்டார், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஒரு ஆண் குளிப்பாட்ட கூடாது, ஒரு ஆணை ஒரு பெண் குளிப்பாட்ட கூடாது. ஒரு சகோதரி, என் சகோதரி, சொந்த சகோதரி மூத்தா போயிட்டாலும் நான் குளிப்பாட்டலாமா? நான் என்னுடைய சகோதரி தானே, முடியாது. ஆனால் சட்டம் என்ன தெரியுமா, என் மனைவி மூத்தாகி விட்டால் நான் அவளை குளிப்பாட்டலாம், நானே ஆம்பளை தானே நின்று குளிப்பாட்டலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த சட்டம் இருக்குது. ஒரு கணவன் மூத்தாயிட்டானா, ஆயிஷனாய் அதை சொல்லுவாங்க, ரசூலுல்லாவுடைய மூத்தாயிட்டாங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்து அப்புறம் எங்க அடக்குறதுங்கிற பிரச்சனைலாம் வரும் பார்த்தீங்களா கடைசியில. அப்போ ஆயிஷனாய் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நாங்க வந்து ரசூலுல்லாவை குளிப்பாட்டி இருப்போமே. அப்போ அதுலேருந்து என்ன சட்டம் எடுக்கிறாங்க, ஒரு பெண் மனைவி தன்னுடைய கணவனை குளிப்பாட்டலாம், குளிப்பாட்டத்துக்கு வேற ஆளை கூட்டிட்டு வர தேவையில்ல, அவங்களே குளிப்பாட்டி அவங்களே கஃபனிட்டு அதுக்கு பிறகு ஜனாசா ஆண்கள் தூக்கிட்டு போவாங்க, தொலை வச்சு அடக்கிக்கலாம். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் நம்மளே குளிப்பாட்டி நம்மளே கஃபனிட்டு நம்மளே அடக்கி கொள்ளலாம். அப்போ அந்த சட்டத்தை இதுல இருந்து எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையாடல் பண்றாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், இதெல்லாம் பேசி முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான உடம்பெல்லாம் சுட ஆரம்பிச்சுட்டு, ஒரு பக்கத்துல தலைவலி, இன்னொரு பக்கத்துல மேலாம் ரொம்ப சுடுது, சரியான சூடு. எந்த அளவுக்குண்டா தலையில தலைவலிக்குதுன்னு அப்படியே ஒரு தலப்பாவை கட்டிக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த தலப்பாவை நான் தொட்டு பார்த்தேன், அதுல சூடு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா எவ்வளவு சூடா இருக்கும் பாரு, அந்த தலப்பாக்கு மேல சூடு தெரிந்தட. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாட்கள் இந்த வெட்பத்தால், இந்த சூட்டால, தலைவலியால ரொம்ப அவதிப்பட்டாங்க. இரண்டு பேருக்கு ஏற்படுகிற வேதனை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சக்கராத்து ஏற்பட்டட. சக்கராத்துல ஒரு வகையான மயக்கம், மரண மயக்கம். ரசூலுல்லாஹுக்கு 2 மனிதருக்கு ஏற்படுகிற அந்த வலி வேதனை ரசூலுல்லாஹுக்கு ஏற்பட்டது சக்கராத்துடைய நேரத்தில். அவ்வளவு உதரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கஷ்டப்பட்டார். கடைசி ரசூலுல்லாஹுடைய மரணத்தினுடைய கடைசி வாரம், சரித்திரத்து ஆசிரியர்கள் எல்லா வரலாற்று புத்தகத்திலும் ரசூலுல்லாஹுடைய மரணத்தின் ஒவ்வொரு நாளை கூட குறிப்பிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கடைசி வாரம் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு உண்டான கடைசி வாரம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பாதிக்கப்பட்டு, எந்த அளவுக்கு என்றால் கடுமையா தலைவலி, காய்ச்சல், அதுல கடுமையா வேதனைப்பட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து ஐன அன ஹதன் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்துச்சு. என்ன அர்த்தம்னா, நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன். இந்த வார்த்தையில நமக்கு என்னங்க புரிஞ்சிச்சு, புரியல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு. இதுல இருந்து ஒரு சட்டத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய ஒவ்வொரு அணுவணுவான அசைவுகளையும் மனைவிமார்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என் கணவன் இப்படி பார்த்தாருன்னா அதுக்கு இன்னும் அர்த்தம், அவர் இப்படி இப்படி பார்த்தாருன்னா அதுக்கு இன்னும் அர்த்தம், அவர் இப்படி சிரிச்சாருன்னா இன்னும் அர்த்தம், இப்படி சிரிச்சாருன்னா இன்னும் அர்த்தம், இப்படி நுணுக்க நுணுக்கமாக தெரியும். அதே மாதிரி ரசூலுல்லாவை தெரிந்து வைத்திருந்தாங்க. ரசூலுல்லா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நான் யாரு வீட்டுல நாளைக்கு இருக்கணும்னு கேட்கல, அதுவும் நான் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கட்டுமான அனுமதியும் கேட்கல, ரெண்டுமே கேட்கல. என்னதான் சொன்னாங்க, ஐன அன கதன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன். இதுல என்ன தெரியுது, நாளைக்கு மூத்தா போயிருவோங்கிற அர்த்தத்துல சொல்றாங்களா, அல்லது எப்படி இருப்பாங்கிற அர்த்தத்தை அப்படித்தானே நம்ம புரியிறோம். ஆனா மனைவிமார்கள் இதற்கு வேற விளக்கம் புரிஞ்சிருந்தாங்க. நீங்க ஆயிஷா நாயகி வீட்டுல இருங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கட்டுமா என்கிற கேள்வி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. புரிஞ்சிக்கிறவே முடியாத அந்த கணவனை அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா, அவரை புரிஞ்சிக்கிறவே முடியாதுமா. ஆனா எத்தனை புள்ளைங்களுங்க, 12 புள்ள பெற்றிருப்பா, புரிஞ்சிக்கிறாமையே வாழ்ந்திருக்கிறான், 12 பிள்ளைகள் பெற்றிருக்கிறான், இதான் என்ன வாழ்க்கை. ஆனா இங்க பாருங்க, என்று சொல்லுகிற பொழுது அதுல என்ன கேள்வி எழுகிறது என்றால், நான் நாளைக்கு எங்கிருப்பேன், நாளைக்கு எங்கிருப்பேன் என்பதில்
மனைவிமார்கள் அனைவர்களும் முடிவு பண்றாங்க, நான் யாரு வீட்டில் இருப்பேன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மட்டுமல்ல, ஆயிஷா நாயி வீட்டில் இருக்கட்டுமா என்கிறதும் அந்த கேள்விக்குள் துக்கி நிற்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் உடனே பதில் சொன்னாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க விருப்பப்படுகிற ஆயிஷா நாயி வீட்டிலேயே இருங்க அப்படின்னு அனைத்து மனைவிகளும் ஒப்புதல் கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இரண்டு பேர்கள் தோல்ல தாங்கிக்கிட்டு அப்படியே வர்றாங்க. ஒண்ணு இப்னு அப்பாஸ் சில ரிவாயத்துக்கள்ல வேற பேரும் குறிப்பிடப்படுகிறது, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இரண்டு பேர்கள் அவங்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க தலப்பா கட்டி இருக்கிறாங்க, அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. அவர்களுடைய கால்கள் எல்லாம் தரையை கிழித்து கொண்டு வந்தது, காலை பாதத்தை அப்படி பதிச்சு கூட வைக்க முடியல, கோடு கிளிக்க தகத்தூரி ஜிலாகு ஃபில் அர்த் அப்படியே வருது. அவர்களுடைய கால்கள் இங்க தரையை அப்படியே கீறி கொண்டே வந்தட ஆயிஷா நாயகி வீட்டில் வச்சாச்சு. வச்ச பிறகு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, ருக்கா ஷரியா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதுங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓதி பார்த்தல் என்பது ரெண்டு இருக்கிறதுங்க, அனுமதிக்கப்பட்ட ஓதி பார்த்தல், தடுக்கப்பட்ட ஓதி பார்த்தல். அகீதாவுடைய பாடத்தில் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஷேக் ஃபௌசான் ரஹிம் ஹஃபிதஹுல்லா அவங்க ருக்கா ஷரியாவை பற்றி கிதாபு தவஹீதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அனுமதிக்கப்பட்ட ஓதி பார்த்தல் ஒரு மாதிரியாக இருக்குது, ஓதி பாருங்க, நீங்கள் ஓதுங்க அல்லது ஓத தெரிந்தவங்கள்ட்ட சொல்லி ஓத வைங்க. ஆனால் குரானை தான் அவர் ஓதுவார், அனுமதிக்கப்பட்டதை ஓதுவார், சரியத்துக்கு முரணானதை தடுக்கப்பட்டிருக்கு, மந்திரிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு, ஓதி பார்த்தல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க குழுவதாகுது, குழுவது ரபில் ஃபலக்கு, குழுவது ரபில் நாசு இவைகளை ஓதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதக்கூட முடியல, ஆயிஷா நாயகி ஓதுறாங்க. ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி அது அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய கையை கொண்டு மேலே தைக்கிறாங்க. பி பரக்கத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக, ரசூலுல்லாஹ்ட கண்டிப்பா பரக்கத்து இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் நம்ம கையில எல்லாம் பரக்கத்து இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய கையில பரக்கத்து இருக்கிற. எனவே அந்த பரக்கத்தான கையால் அப்படியே தடை ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுகம் கிடைக்கட்டும், ஆனாலும் கூட இறை தூதருக்கு குடிக்கிட்டே போகிறது. அதற்கு பிறகு ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க. புகாரியில் நீங்கள் போய் எடுத்து படித்து பார்க்கலாம், ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது, 4458 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, போய் படித்து பாருங்கள், நம்பர் தர்றதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு மருந்து ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, நோய்க்கு அதை ஓதி பார்த்துருக்குறாங்க, தவாவும் கொடுக்குறாங்க, துவாவும் இருக்கணும், தவாவும் இருக்கணும். ஆனால் தவாவை விட துவாவுக்கு தான் ரொம்ப வலிமை இருக்கிறது. துவா என்றால் பிரார்த்தனை, தவா என்று சொன்னால் மருந்து. அப்போ நம்ம துவாவை மட்டும் செஞ்சிட்டே இருக்கக்கூடாது, தவாவும் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதே மாதிரி ஒரு தவா கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் எனக்கு வாயில ஊத்தாதீங்கிறாங்க, ஆனாலும் கூட அவருடைய வாயில் ஊத்தப்பட்டட அந்த மருந்து ஊத்தியாச்சு, அவங்களுடைய உடல் சரியா வரையில. அது கடைசி கட்டம், இறுதி கட்டம், அதனால அப்படி இருக்கு. இப்படியாக அந்த வாரத்தின் கடைசி இரண்டு நாள் அப்படியே போயிடுச்சு. இந்த மருந்தை கொடுக்கறதும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி ஊதி தடவுறதும் இப்படியாக இருந்தது. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் மரணத்திற்கு 5 நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான வலி, தலைவலி மீண்டும் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹரீகு அலைய மின் சபை கிரப், நீங்கள் 7 கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து என் மேலே ஊற்றுங்களேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 7 கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா என்னுடைய உடம்புல அப்படி அனல் மாதிரி கொதிக்குது, என்னால் தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எல்லா மனைவிமார்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ தான் ஒரு மனைவி சொல்கிறாங்க, சஃபியா என்று நினைக்கிறேன், பேர் மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒரு மனைவி சொல்கிறாங்க, அல்லாவே என்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை குறைத்து அந்த வேதனை எனக்கு தந்துரு, நான் அதை தாங்கிக்கிறேன். எப்படியான பாசம் பாருங்க. இப்படி சொன்ன உடனே மற்ற மனைவிகள் பாரு சஃபியாவை என்னாலோ என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல கூட, அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா அங்க சக்கடத்தி பிரச்சனை வருது. மனைவிமார்கள் ஏக காலத்துல 9 மனைவி இருக்கிறாங்கல்ல, 9 மனைவி அங்கே நிற்கிறாங்க சுற்றி. ரசூலுல்லாஹ் ரொம்ப வேதனையால் துடிக்கிறாங்க, 7 கணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊற்றுங்களே, நான் மக்கள்கிட்ட போய் ஒப்பந்தம் போட வேண்டியிருக்கிறதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கவலையோடு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சஃபியா
ரதியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அல்லாவே இறைத்துவதற்கு ஏற்பட்ட இந்த வேதனையினுடைய கடுமையை எனக்கு தந்துரு, நான் தாங்கிக்கிற அல்லாஹுடைய தூதரை விட்டு அல்லாவே அப்படின்னு கவலையோடு வாயில இருந்து வார்த்தை சத்தமா வந்துருச்சு. கூடியிருந்த அந்த மனைவிமார்கள் இந்த கட்டத்தில் கூட பாரு, தன்னுடைய கணவனை அவளுக்கு பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்களே, தன்னுடைய கணவர்கிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக வேண்டி சஃபியா போடுற வேஷத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்னொரு மனைவி சொல்லிட்டாங்க. அப்படித்தானே, ஒரு ரெண்டு மூணு மனைவி இருந்தால் அதெல்லாம் நடக்கும், அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவை பாருங்க, இந்த இடத்தில் கூட எவ்வளவு சரியா நடக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க தெரியுமா, உடனே சத்தம் போடுறாங்க, ஆகா என் மேல பாச வச்சு சொன்ன மனைவியே இன்னொரு மனைவி அவங்க சக்கரத்தி பிரச்சனையை வைத்துக் கொண்டு இவ பொய் சொல்றா, நடிக்கிறா, சும்மா வேஷம் போடுறான்னு சொல்றாங்களே, இது தப்புளோ அப்படின்னு ரசூலுல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. இன்னஹா சாதிகா, இன்னஹா சாதிகா, இன்னஹா சாதிகா, என்ன அர்த்தம், அவ உண்மை சொல்றா, அவ உள்ளத்தில் இருந்து வர்ற வார்த்தை, அதை கொச்சப்படுத்தாதீங்க, அவ உள்ளத்தில் இருந்து வர்ற வார்த்தை. எந்த அந்த கடைசி கட்டத்துல கூட நீதம் தவறாம இருந்தா அவங்களால பேச முடியல, ஆனாலும் கூட வேஷம் என்று இன்னொரு மனைவி பாசமா சொல்ற வார்த்தையை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி அவங்களுடைய மனசை பாதிக்கிற அளவு நடக்கிற பொழுது வேதனை தாங்க முடியாத கட்டத்துல கூட அதை விட பெரிய வேதனை இன்னொரு மனைவி இன்னொருடைய மனசு தாக்கப்படுவதை ரசூலுல்லாஹ் விரும்பல. அதனால அந்த இடத்துல முடியாம கத்துறாங்க, இன்னஹா சாதிகா, இல்ல அவ கல்பில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, உள்ளத்தில் இருந்து உணர்வு பூர்வமாக வருகிற வார்த்தை, இது வேஷம் அல்ல, வேஷம் அல்ல, நேசத்தின் வெளிவாடு, நேசத்தின் வெளிவாடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடைசி நேரத்திலும் கூட தன் மனைவி யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமா இருந்தார். அப்போ கணவர் அவ்வளவு கஷ்டப்படுவதை மனைவியால் ஒத்துக்கிற முடியல, அந்த வேதனை எல்லாம் எனக்கு தந்துரு கேட்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டார். உடனே அங்கே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பல கிணத்துலேருந்து துருத்தியில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. துருத்தின்னா தோல் பையில் ஒரு அப்படி நீங்கள் பார்க்கலாம் பழைய படங்களில், தோல் பையில் செஞ்சிருக்கிற ஒரு வகையான வாய், அந்த கழுத்து பகுதியை ஆற்றினுடைய கழுத்து பகுதி இருப்பதே அதான் வாய், அதை முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கிடுவாங்க, அது முழுக்க தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அதான் துருத்திங்கிறது. அந்த துருத்தியில் ஏழு துருத்தி தண்ணி எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு மிஹ்தப், ஒரு பெரிய மிஹ்தப் என்கிற ஒரு பேஷன் மாதிரி ஒன்றில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு, ஒசொப்பு அலைஹில் மா, கொண்டு வந்த அத்துணை துருத்திகளில் இருந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் மேலே ஊற்றுறாங்க. கடைசியில் அதெல்லாம் ஊற்றின பிறகு ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும், போதும் போதும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற வரைக்கும் ஊற்றுனாங்க. அதுக்கு ஒரு பார்த்தா உடம்பு கொடுத்து போச்சு. ஒரு மருத்துவங்க அது நல்ல காய்ச்சலாக இருக்கும் போது, நீங்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க காய்ச்சலாக இருக்குமா என்ன செய்யணுமா, நல்ல ஈரத்துணியை நினச்சி அப்படியே ஒத்தனம் போடணும். நம்மகிட்ட காய்ச்சல்னாவோ தண்ணி பற்றக்கூடாது, பச்சை தண்ணியாக பற்றக்கூடாது அப்படிமோ. ஆனால் நாங்கள் அதை உம்ரா போகிற பொழுது எகிப்திய ஒரு பெண்மணி எங்கள் பக்கத்தில் சீட்டில் இருந்தாங்க. அந்த புள்ள நல்லா கத்துது, கோவா கோவான் கத்துது, சின்ன சின்ன புள்ளை தான், நல்லா கத்துது. பார்த்தோன்னா அதுக்கு மேலே ஹராரா ரொம்ப சூடாக இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சூடாக இருக்குது உடம்ப பார்த்துட்டு. உடனே ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க, ஐஸ் ஐஸாக இருக்கிற தண்ணியை வாங்கி அந்த தண்ணியை எடுத்து அப்படியே புள்ள மேலே அப்படியே ஊற்றி ஊற்றி விடுறாங்க. நம்ம பெண்களாக இருந்தால் பயந்துருவாங்க, ஊற்றி விட்டுட்டு பச்சை தண்ணியை பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மருத்துவம், சூடாக இருந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றுறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி மிகுந்தபில் உட்கார வச்சு, ஒரு பெரிய பேஷரில் உட்கார வச்சு அந்த ஏழு துருத்தியில் உள்ள தண்ணிகளும் ஊற்றப்பட்ட பிறகு அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சிச்சு. தணிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு போர்வை எடுத்து பூர்த்தி கொண்டார்கள், தலையில் ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டாங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ளே போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் போய் உட்கார்றாங்க. கேட்டிருக்கிற நீங்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ, எவ்வளவு தியாகம் செஞ்சாங்களோ, அதே மாதிரியான தியாகம் செய்யக்கூடிய ஆற்றலையும் உறுதியையும் ஈமானையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.